மகாபெரிவா சரணம். இன்றைக்கி சில கேள்விகள்லாம் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் பதில் பார்க்கலாம். 2016 நாங்கள் அக்குபஞ்சர் வாழ்வியல் முறையில் தான் இருக்கோம். எங்கள் ஆத்துக்காரருக்கு தூங்கும் பொழுது கொரட்டை விடுறார், அதனால் ஏன் தூக்கமும் பாதிக்கப்படுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பொதுவாக ஒரு நபரை, ஏற்கனவே இந்த கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி தான், பொதுவாக ஒரு நபருக்கு கொரட்டை வருது அப்படின்னாலே அவருடைய உதரவிதானம் பகுதி பலகீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவருடைய நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உதரவிதானம் பகுதி பலகீனமாக இருக்குது. அவருடைய தொண்டை, நுரையீரல் போன்ற பகுதிகளில் சளி அதிகமான தேக்கத்தில் இருக்குது. பொதுவாக கடுமையான உழைப்பு உழைச்சிட்டு வந்து ஒருத்தர் படுத்தாலும் அவருக்கு குரட்டை வரும், சளி அதிகமாக இருந்தாலும் குரட்டை வரும், பருமனாக இருந்தாலும் குரட்டை வரும், இப்படி பல காரணங்களுக்காக குரட்டை வரும். குரட்டை ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட குரட்டையை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம். பசிச்சு சாப்பிட்றது, இரவில் சீக்கிரமாக தூங்கிறது, வாழ்வியல் முறையை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக நிச்சயமாக அவர் குரட்டையிலேருந்து அவர் வெளியே வர முடியும். 2016 ஏறக்குறைய 4 நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் இந்த வருஷம் 4 நீங்கள் ஃபாலோ பண்ணதில் நிச்சயமாக மாற்றம் இருந்திருக்கணும். இன்னும் ஆழமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மாற்றம் இருக்கும், அதனால் இன்னும் ஆழமாக ஃபாலோ பண்ணுங்கோ. அப்புறம் அடுத்தது ஒருத்தர் கேட்டிருக்கார், எனக்கு 54 ஆகிறது, எனக்கு காலம்பரை எழுந்த உடனே வாய் மறுத்து போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறார். வாய் மறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். பொதுவாக ராத்திரி ஆகாரத்தை ரொம்ப லேட்டாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆகாரம் செரிமானமாகாமல் வயிற்றிலே தங்கிடும். வயிற்றிலே தங்கும்பொழுது அந்த வயிற்றுலேருந்து ஒரு வகையான அந்த ஆகாரம் கெட்டு போய் அங்கேருந்து ஒரு வெப்பம், வெப்ப காற்று வாயில் வந்து நிற்கும். அப்படி அந்த வெப்பம் அதிகமாக வந்து தங்கும்பொழுது வாய் மறுக்கிறது, வாயில் அந்த ஊத்தை, காலம்பரை பள்ளி தைக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஊத்தை அதிகமாகிறது, வாய் ஸ்மெல் அதிகமாகிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வரும். ராத்திரி ஆகாரத்தை சீக்கிரமாக முடிச்சிருங்கோ, இல்லைன்னா ராத்திரி ஒரு வேளை ஆகாரத்தை கட் பண்ணிவிட்டு பழங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கோ, நாளடைவில் இது மாறிடும். அப்புறம் அவரே கேட்டிருக்கார், எங்கள் ஆத்து மாமிக்கு 50 ஆகிறது, இப்போ தான் தூரம் நின்று போச்சு, இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி இருந்துகிட்டே இருக்கிறது, இதுக்கு அவளுக்கு என்ன தீர்வு சொல்லலாம்னு சொல்லி கேட்குறார். பொதுவாகவே பொன்னாட்டிகள் ஓய்வு கொடுக்காமல் உடம்புக்கு வேலை அதிகமாக கொடுப்பா, அதனுடைய தொடர்ச்சி தான். பகல் முழுக்க நீங்கள் வேலை செய்கிறான்னு சொல்லியிருக்கேன், அதனால் வேலையை அப்பப்போ விட்டு விட்டு செய்ய சொல்லுங்கோ. தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது அந்த பகுதிகளில் எந்த பகுதிக்கு அதிகமான வேலை கொடுக்குறோமோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நரம்புகள், எலும்புகள், தசைகள், தசை நார்கள் இதெல்லாமே பலகீனம் அடைய தொடங்கிடும். அப்படி கால் பகுதியில் அதெல்லாம் பலகீனம் அடைஞ்சதுனால தான் இந்த வலி வந்திருக்கலாம். அதனால் ஓய்வு கொடுத்து ஓய்வு கொடுத்து வேலை செய்ய சொல்லுங்கோ. ராத்திரியில் ரொம்ப சீக்கிரமாக தூங்க சொல்லுங்கோ. இந்த விஷயத்தை ஒழுங்குபடுத்தினேன்னா அவளுடைய இயல்புக்கு திரும்பிட முடியும், கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். இந்த 3 கேள்விகள் தான் நேற்று வந்தது. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை 2 கேள்வி அமைச்சிருக்கா, அந்த கேள்வியை வக்கீல் அண்ணாவும் எனக்கு அமைச்சிட்டார். ஆனால் நான் தான் கவனக்குறைவாக அந்த 2 கேள்வியை பார்க்காம விட்டுட்டேன். அதை நேற்று திரும்ப ஞாபகப்படுத்தி அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கான கடமைப்பட்டிருக்கேன். அந்த 2 கேள்வி பதில் சொன்னதுக்கப்புறம் ஒரு அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். முதல்ல அந்த 2 கேள்வியை பார்த்துருவோம். எனக்கு 60 ஆகிறது, சிறுவயதில் 2 குழந்தை உண்டாகி இருந்த பொழுது சித்திர மாதத்தில் பிறந்துவிடும்னு ஆற்றுல இருந்த பெரியவாள்லாம் கட்டாயப்படுத்தி கரு சிதைவு பண்ணிட்டா. அதன் பின் 3 தானாகவே கரு கலைந்து விட்டது. தினமும் சுவாமியுடன் மன்னிப்பு கேட்டு வருகிறேன். என்னுடைய ஒரு பையனுக்கு திருமணமாகி 6 ஆகிறது, குழந்தை பிறக்கவில்லை. ஏற்கனவே நிகழ்ந்த நிகழ்வுக்காக இப்படி நடக்கிறதா, இதற்கு தற்பொழுது ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. பொதுவாகவே தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை சிருஷ்டி ஆகிடுச்சுன்னா அது பரமேஸ்வரனுக்கு சமம், அதை டிஸ்டர்ப் பண்ணுற அதிகாரங்கள் யாருக்குமே கிடையாது. நாமெல்லாம் ரொம்ப தர்மத்தோடு வாழக்கூடியவா, நிச்சயமாக கரிசுதைவெலாம் பண்ணியிருக்கக்கூடாது. அது சித்திர மாதத்தில் பிறந்தாலும் சரி, எந்த மாதத்தில் பிறந்தாலும் சரி, அது பிரகிருதி தர்மத்தோட பிரகிருதிக்கு முடிவு பண்ணி தான் எப்போ கரு உருவாகணும், எப்போ பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுது. அதனால் அதெல்லாம் காரணமாக அடிச்சுண்டு அப்போ பண்ணது மகா பாவம், அந்த பாவத்தினுடைய விளைவாக கூட இப்போ இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. தொடர்ந்து சுவாமின்ட உங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிடுங்கோ, அவர்கிட்ட சரணடைஞ்சிருங்கோ, மகாபெரிவாக்கிட்ட சரணடைஞ்சிருங்கோ. அதே சமயத்தில் திரும்பவும் கருணாமூர்த்தியான மகாபிரிவா நம்ம எல்லாரையும் நம்மளுடைய தப்பெல்லாம் மன்னித்து நமக்கு நமக்கான தேவையான விஷயத்த அருள் பாலிப்பாக, கவலைப்பட வேணாம். ஒரு 2 மட்டும் பண்ணேன்னா
உங்களுடைய அந்த பாவம் நிறையாக குறைஞ்சு சுவாமியுடைய கிருபாகடாட்சம் உங்கள் மேலே பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, உங்கள் பையனை ஏதாவது ஒரு அனுஷ நட்சத்திரத்தும் பொழுது மகாபெரிவாவுடைய அனுஷ்டானத்துக்கு போய் ஒரு அங்கப்பிரதேஷனம் பண்ண சொல்லுங்கோ. பெரிவாக்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டின்ட்டு மகாபெரிவாவில் ஒரு அங்கப்பிரதேஷனம் பண்ண சொல்லுங்கோ. அப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருக்கருகாவூர் கற்புகரக்ஷாம்பிகான்னு கேள்விப்பட்டிருப்பேள், போயிருந்தாலும் போயிருப்பேள். அப்படி போகலை அப்படின்னா போயிருந்தாலும் பரவாயில்ல, போகலைன்னாலும் பரவாயில்ல, திரும்ப ஒரு தடவை உங்கள் பையனையும் மாட்டுப்புண்ணையும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கோ. அங்கே இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தரை ஒரு தொட்டிலில் போடுவா, தொட்டிலில் போட்டு அந்த சுவாமி அந்த அம்பாவை சுற்றி வரணும். அந்த ஒரு பரிகாரம் அங்கே இருக்குது. அங்கே போனால் அந்த கோவில்லே உங்களுக்கு வழிகாட்டுவா. அந்த திருக்கருகாவூரில் இருக்கக்கூடிய கற்பகரக்ஷாம்பிகா அம்பாளிட்ட போய் உங்களுடைய மனக்குறையெல்லாம் பாரத்தை இறக்கி வச்சுட்டு வர சொல்லுங்கோ. நீங்களும் கூட போயிட்டு வாங்கோ, நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிறக்கும். மகாபிரிவா அவளுக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுப்பா, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது எனக்கு 60 வை எனக்கு அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருக்கார், நான் பசி வர வரைக்கும் காத்துட்டுருக்கேன், என் தர்மபத்தினி நான் சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிட்ணும்னு காத்துட்டுருக்கா, எனக்கு பசி வர்றதுக்கு பின்னாடி அவளுக்கு பசி வந்துடுறதுனால அவளால் பசி தாங்க முடியாமல் அவளுக்கு தலைவலி வந்துடுறது. அதாவது அவருக்கு உங்களுக்கு ஒருத்தருக்கு பசி வரணும்னு அவர் காத்துட்டுருக்கார், அவள் தர்மபத்தினிக்கு அவருக்கு முன்னாடி பசி வந்துடுறது, ஆனால் அவள் ஆத்துக்காருக்கு சாதம் போட்டுட்டு தான் சாப்பிட்ணும்னு காத்துட்டுருக்கா, அதனால் பசி பொறுத்துக்கிறதுனால தலைவலி வந்துடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். வெயிலில் இருந்தாலும் தலைவலி வரும், பெயின் ஸ்மெல் அதை சுவாசித்தாலும் அவளுக்கு தலைவலி வரும். அதே மாதிரி இந்த ஹிட்டு கருப்பாம்பூச்சிலாம் கொல்றதுக்காக பயன்படுத்துகிற இந்த ஹிட்டு அந்த மாதிரி விஷயத்த பயன்படுத்தினாலும் அந்த ஸ்மெல்லில் தலைவலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி நேரத்தில் விபூதி பத்து போட்டு படுத்துருவா, ரெண்டு மூணு மணி நேரம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தலைவலி குறைஞ்சிடும். சில நாட்களில் அப்படி தூங்கி எழுந்துமே தலைவலி குறையாது. அப்போ வெந்நீர் குடித்து வாயில் விரலை விட்டு வாந்தி எடுத்துருவா, அப்போ தலைவலி சரியாகும். இதுக்கு நிரந்தர நிவாரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. பொதுவாகவே மருந்து மாத்திரை எடுத்துக்கிற பழக்கம் உங்கள் ஆத்து மாமிக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கேன், ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் மாமிக்கு பித்த உடம்பாக இருக்குது, அது வெப்பத்தினுடைய வெளிப்பாடு காமிக்கிறது. அதிகமாக உடம்பு சீக்கிரமாக வெப்பமாகிடுறது, இதெல்லாம் பித்த தலைவலியாக தான் இருக்குது. அதனால் முதல் விஷயம், உங்கள் ஆத்து மாமியை ரொம்ப சீக்கிரமாக ராத்திரியில் தூங்க தோணுங்கோ. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸை வச்சு பார்க்கும்பொழுது ராத்திரியில் சீக்கிரமாக தூங்குகிற பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தூக்கத்தை தூங்கி எழுந்தால் சரியாகிறதுனா தூக்கத்தான் குறைபாடாக இருக்குது. அதனால் தூக்கத்தை தான் முதல்ல ரெகுலேட் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் அவளாம் 8:30 மணிக்கு தூங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கூட தூங்க வச்சிட்டோம்னா அவள் சீக்கிரமாக அந்த தொந்தரவுள்ளேருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வாந்தி எடுத்து அந்த தலைவலியை சரிப்படுத்தக்கூடாது, அது நாமளே செயற்கையாக பண்ணுறது உடம்பினுடைய பிரகிருதி தர்மத்துக்கு எதிரானது. அதாவது விபூதி பத்து போட்டுக்கிற வரைக்கும் ஓகே, விபூதி பட்டு போட்டும் சரியாகலை அப்படின்னா அந்த தலைவலியை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. நாம் பொதுவாகவே அனுபவிக்க மாட்டோம், இது எல்லாமே நம்மளுடைய கர்மாக்களுடைய தொடர்ச்சி தான். கர்மாக்களை அனுபவிக்கிறதுனால மட்டுமே தான் அதை கரைச்சிட முடியும். அதனால் வலியை இதை பொறுக்க முடியல அப்படிங்கிறது மனசுக்கு உடம்புக்கு கிடையாது. உடம்பால் பொறுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அந்த தலையே அந்த தலைவலியே உருவாக்கும். அந்த உடம்பால் தலைவலியை பொறுத்துக்க முடியாது அப்படின்னா நிச்சயமாக அந்த தலைவலி அந்த உடம்புக்கு வராது, அவளை மயக்க நிலைக்கு கொண்டு போய் தான் அந்த தலைவலி வரும். அந்த தலைவலி அவளால் பொறுத்துக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால தான் தலைவலி அவள் விழிப்பு நிலையில் இருக்கும்போது வர்றது. தூங்கி எழுந்திருக்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் தூங்கி எழுந்திருக்கலாம், தேவைப்பட்டதுன்னா விபூதி பத்து போட்டுக்கலாம். வாந்தி மட்டும் கைவிட்டு வெந்நீர் சாப்பிட்டு கைவிட்டு வாந்தி மட்டும் எடுக்க வேண்டாம், அது மட்டும் அவளுக்கு சொல்லிவிடுங்கோ. அதனால் வாந்தி மட்டும் எடுக்க வேண்டாம், தொடர்ந்து தூக்கத்தை ஒழுங்குபடுத்த சொல்லுங்கோ. வாரத்தில் 2 நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்கோ. இப்படி பிரகிருதி தர்மத்தோடு அவளுடைய பிரச்சனையிலேருந்து அவள் வெளியே வர முடியும், கவலைப்பட வேண்டாம். அப்படி பொதுவாகவே பசி வருது அப்படின்னா நீங்கள் ஆகாரம் கொடுக்கல அப்படின்னா உடம்பு என்ன பண்ணுறதுன்னா அந்த செரிமானத்துக்கு வேலை கொடுக்காதும் பொழுது உடம்பு ஹீலிங் ப்ராசஸாக ஆரம்பிச்சிடுறது. அந்த ஹீலிங் ப்ராசஸை ஆரம்பிக்கிற விஷயம்தான் தலைவலி வர்றது.
தலைவலி அப்படின்னாலே உடம்பை ஏதோ சரிப்படுத்துறது, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பழைய அழுக்க உடம்பு வெளியேற்றுறதுக்கு தேவையான வேலையை பார்க்கறது. அந்த தலைவலி வரும்பொழுது அவள் கட்டாயம் ஓய்வுக்கு போயிடுவாங்கிறதுனால தான் தலைவலி வருது. அதனால் ஓய்வெடுக்கிறது மிக உன்னதமான பரிகாரமாக இருக்கும். ரெண்டாவது தான் விபூதி பத்து போடுறது கூட, கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்கு போயிடணும். விபூதி பத்து வேணால் போட்டுக்கலாம், தவறில்லை. ஆனால் கண்டிப்பாக வெந்நீர் குடித்து கையை விட்டு வாந்தி எடுக்கப்படாது, அது பிரகிருதி தர்மத்துக்கு எதிரானது, அந்த விஷயம் பண்ண வேண்டாம். நாளடைவில் அவளுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்த கேள்விகள்லாம் இதுதான். நேற்று இந்த கடைசியாக இருந்த ரெண்டு கேள்விகள், அதில் கடைசி கேள்வி வந்து போலூர் மங்களாநகர் ராஜகோபாலன் அவர்கள் அவளுடைய தர்மபத்தினிக்காக கேட்டிருந்த கேள்வி, அதுக்கு முன்னாடி ஒரு மாமி இந்த கேள்வி அமைச்சிருக்கா, அவ பேர் எனக்கு தெரியல. இந்த ரெண்டு கேள்வியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படியே எடுத்துட்டுருக்கிறதுல மிஸ் ஆகிடுது, யாரும் வாண்டடாக மிஸ் பண்ணல, தன்னால் இயல்பாக மிஸ் ஆகிடுது. வக்கீல் அண்ணா எனக்கு கரெக்டாக அனுப்பிச்சிட்டார், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலம்பரை பூஜை பண்ணிட்டுருக்கும்பொழுது, வேதபாராயணம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது என்ன அறியாமல் மகாபிரிவாட்டை கேட்குறேன், ஏன் நான் இந்த மாதிரி இதை மிஸ் பண்ணிட்டேன், இதில் ஏன் எனக்கு இந்த மாதிரி கவனக்குறைவு ஏற்பட்டுருது, நான் என்ன என்னை மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு மகாபிரிவாவை கேட்கும்பொழுது மகாபிரிவா சொல்கிறா, ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை பாரு, அதெல்லாம் காரணமாக தான் அது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த சொல்கிறா. அவர் போரூர் மங்களாநகர் ராஜகோபாலன் அவா பத்தினிக்காக ஒரு விஷயத்த சொன்னார் மகாபிரிவா, என்னுடைய என்கிட்ட இன்றைக்கி ஒரு சம்பாஷணில் சொன்னார். அவளுக்கு படிப்படியாக அந்த தலைவலியிலேருந்து நிரந்தரமாக குணமாயிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் மகாபிரிவாளோட எதேச்சியாக நடந்த சம்பாஷணையில் இந்த ரெண்டு விஷயமும் பதிவாயிருக்கு. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு குழந்தை பிறக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ராஜகோபாலன் சார், உங்கள் ஆத்து மாமி சீக்கிரமாக படிப்படியாக அவளுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவான்னு மகாபிரிவாவுடைய அனுகிரகம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். மகாபிரிவா சரணம். நாளைக்கு அடுத்த கேள்விகளோடு சந்திக்கலாம். மகாபிரிவா சரணம்.